வலிமை அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் குமார் நடிப்பில், ஹெச் வினோத் டைரக்ஷனில், நீரவ் ஷா கேமரா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், லேட்டஸ்டாக தியேட்டருக்கு வந்திருக்கிற மாஸ் படம். மாஸ் படம்னா என்ன சொல்கிறேன்னா, மாஸ் ரெஸ்பான்ஸ்னால மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஹீரோ படம். இப்போ விஜய் படம் வருது, ரஜினி படம் வருது, அஜித் படம் வருது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமல் படம் வருது அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு மாஸ் ஹீரோ மூவிஸ் இல்லையா? அது மாதிரி இது வந்து மாஸ் ஹீரோ ரிலீஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர் வந்திருக்கு, அப்புறம் 100% தியேட்டர் கெப்பாசிட்டி, பக்கத்தில் பக்கத்தில் கூட உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் படத்துக்கு வந்து முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் பார்க்கல, ஆனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிப்போர்ட்ஸ் வரதை வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருந்தோம் நாங்கள். ஏன்னா ஐ வாண்டட் டு கோ டு த மூவி வித்தவுட் எனி ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ் ஆர் ஏதாவது ஒரு முன் எதிர்பார்ப்போடு போவேனா, ஜாலியாக அப்படியே போயிட்டு புதுசாக ஒரு படத்தை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஸோ தட் எவ்ரி சீன் வந்து வில் பி நியூ அப்படின்ற ஐடியா தான் நான் என் ஒய்ஃப் என்னோடய சன் போனோம். முதல் நாள் நைட்டு என்னோடய இன்னொரு சன் பார்த்துட்டு வந்துட்டார், அண்டு அவரோட ரெஸ்பான்ஸ் அவர் வந்து நீங்கள் போய் படத்தை போய் பாருங்க அப்படின்ட்டார், அவர் சொல்ல மாட்டேன்ட்டார். ஓகேவா? படம் எப்படி எடுத்துக்காங்கன்னா, மேக்கிங் வந்து பிரில்லியண்டாக இருக்குது ஆக்சுவலி. அதாவது நிஜமாகவே வந்து உலகத்தரம்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா, சீன்ஸில் வந்து அவ்வளோ ஒரு ஃபினஸ் இருக்குது அண்டு ஒரு சொஃபிஸ்டிகேஷன் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னா, அஜித் இதில் வந்து பயங்கரமாக ஒரு மாஸ் காட்டுற ஹீரோ மாதிரி நடிக்கலை ஆக்சுவலாக. பெரிய பச்சு டைலாக்ஸு அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சாஃப்டாக ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ வந்திருக்காரு. ஒரு முன்னாடி ஒரு 3-4 படத்தில் வந்து இந்த வெள்ளை தாடி நிறைய மீசை வெள்ளை வச்சுன்னு வந்தார் இல்லையா, அதெல்லாம் பயிற்சி கட்டிட்டு இப்போ நான் இருக்க மாதிரி கிளீன் ஷேப், நான் அவர் மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்லலை, அவர் செம ஹேண்ட்ஸம் அது மாதிரி இருக்காரு. அப்புறம் அஜித் படம்னா சும்மா அவர் நடக்கவிட்டே காமிச்சுட்டு இருப்பாங்கன்றதெல்லாம் இல்லை, ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ப்ளஸ் பிரெய்னி ஆக்ஷன் ஹீரோ. ஸோ போலீஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு அவர் வந்து சொல்கிறாரு, க்ளூஸ் சொல்கிறாரு, இப்படி போகலாம் இப்படி போகலாம் இந்த மாதிரி பண்ணலாம், துப்பறியது வந்து எப்படி அடையிறதுன்னு பார்க்குறாரு. அண்டு படம் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் கேம்ஸ் விளையாடுறாங்க, இல்லை நீங்கள் கேம்ஸ் விளையாடக்கூடியவர் தான் தெரியும் உங்களுக்கு, ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் கேம்ஸாக இருக்கு இல்லையா, விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி. அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் படத்தில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்டு மோட்டர் பைக்ஸ் வச்சு செஞ்சிருக்கிற கன்சீவ் பண்ணியிருக்கிற சீன்ஸ் இருக்கு இல்லையா, சீன்ஸ் எல்லாமே த்ரில்லிங் அமேசிங்காக இருக்குது, த்ரில் சீன்ஸு. அண்ட் மோட்டர் பைக் ஸ்டண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு, அந்த ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சொல்யூட். நிறைய சீன்ஸ் அஜித் அவரே பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க, பைக்கில் அவரே பண்ணியிருந்தாலும் சரி, சில வெரி டிஃபிகல்ட் ஷார்ட்ஸ்க்கு வந்து டூப் போட்டிருந்தாலும் சரி, ப்ரில்லியண்டாக எடுத்துருக்காங்க. அது மாதிரி டூப் போட்டிருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலே வரலை. அண்டு அந்த பைக்ஸை வச்சு அவங்க கன்சியூம் பண்ணிக்க சீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நிஜமாகவே சொல்கிறேன் நான், அது வந்து ரொம்ப அன்பிரிவலாக இருக்குது. அண்டு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து செம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க, விறு விறு விறுன்னு போதும். 3 மணி நேரம் படம்னு சில பேர் வந்து, இல்லை ஐயோ இவ்வளோ நேரமா அவ்வளோ நேரமாலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு சரியாக படல. எனக்கு லைட்டாக கொஞ்சம் தொய்வு இருக்குது, கொஞ்சம் அவன் ஃபேமிலி சென்டிமெண்ட் கொஞ்சம் கொண்டு வரும்போது கொஞ்சம் தொய்வு இருக்குது, ஆனால் வந்து அவ்வளோ அன்பேரபுளாக உட்கார முடியலப்பா எல்லாம் இல்லை. நான் எனக்கு வந்து நான் நிறைய அந்த மாதிரி படங்களுக்கு போய் அனுபவப்பட்டிருக்கேன் நான். டு டெல் யூ ஃப்ராங்க்லி, இப்போ அண்ணாத்த படம் பார்த்த போதெல்லாம் கொஞ்சம் நிஜமாகவே நான் ஃபீல் பண்ணேன், அவ்வளோ அது விறுவிறுப்பே இல்லை, ஒரு சொதப்பலான கதையாக இருந்த மாதிரி அந்த படம் இருந்தது. ஏன்னா ரஜினி படம் யூஸ்வலாக இருக்கிறது அப்படி கிடையாது, ரோபோ வருது, எந்திரன் ரோபோ, ரோபோ 2 கூட ரஜினி படம்னாலே அது ஒரு விறுவிறுப்பு இருக்கும். இன்ஃபேக்ட் காலா கபாலிலாம் கூட வந்து அப்படிதான் இருந்தது. ஐ டென்ட் லைக் இந்த லேட்டஸ்ட்டாக வந்த படம் அண்ணாத்த வந்து அந்த லெவலில் இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தொய்வு வந்து இந்த படத்தில் கிடையவே கிடையாது. இப்போ ஐ திங்க் ஒரு 15 மினிட்ஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க படத்தில், நாம் ஃபுல் 3 ஹவர்ஸ் படம் தான் நான் பார்த்தேன். ப்ரில்லியண்ட்டாக இருந்தது படம், ரொம்ப ரசிக்கிறபடி இருந்தது. சீன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ விறுவிறுவிறுன்னு போது டயலாக்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன வந்து, கான்ட்ரவர்சி கலப்புற மாதிரி டயலாக்ஸே கிடையாது. ஏதாவது இந்த மதத்தை குத்தம் சொல்கிறது, அந்த மதத்தை குத்தம் சொல்கிறது, இவங்களை குத்தம் சொல்கிறது, அவங்களை குத்தம் சொல்கிறது, கவர்மெண்ட் கேமரா பார்த்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறது, அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இளைஞர்களுக்கு கொஞ்சம் பாடம் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த கடைசியில் வந்து அந்த மாதிரி ஒரு
டயலாகும் அஜித் சார் பேசுறாரு. ஐ திங்க் அவருக்கு வந்து ஒரு சமூக நோக்கு இருக்கு. அந்த சமூக நோக்கை வந்து அழகா படத்து மூலமா அரசியல்வாட இல்லாம வெளிப்படுத்துறாரு. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஐ திங்க் யூ கேன் கோ வித் யுவர் ஃபேமிலி, எஸ்பெஷலி வித் யுவர் சில்ட்ரன், தே வில் ரியலி என்ஜாய். அந்த பைக் ஸ்டண்ட் சீன்ஸ், அந்த பைக்ஸை வச்சு ஒரு ஸ்பாய்லர் மாதிரியே சொல்கிறேன் நான். இப்போ ஒரு ஒரு கார் ஒன்று, ஒரு காரோ இல்லை ஒரு வேனோ போயிட்டுருக்கு, அதை சுற்றி ஒரு 200 பைக்கு 100 பைக்ஸ் வச்சு அதை சரவுண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், எவ்வளோ மாதிரி ஒரு த்ரில்லிங் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த மாதிரி அந்த பைக்ஸ் போய் அந்த அந்த வேன் இல்லை காரோட மூமெண்ட்டை வந்து தடுக்கிறாங்க. அண்டு ஒரு ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் வார் மாதிரி நடக்குது. அது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதம். ஹெச் வினோதுக்கு சல்யூட், பியூட்டிஃபுல்லாக படம் எடுத்திருக்காரு. சாங்ஸ் ஒன்றும் பெருசாக என் மனசில் நிற்கலை. ஒரு சாங் வந்து கொஞ்சம் வழக்கமாக ஹீரோ புத்தி சொல்கிற மாதிரி ஒரு சாங் இருக்குது, இப்படி பண்ணா அப்படி பண்ணான்ற மாதிரி அடாபடாலும் இல்லை, இல்லை அது இல்லாமையே கொஞ்சம் புத்தி சொல்கிற ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டெலாம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அந்த காலத்தில் பாடின பாட்டெலாம் இன்னும் கூட ரெலவெண்ட்டாக இருக்குது இல்லையா. கொஞ்சம் ஒன்று நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுமா, அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டோம்னா உத்வேகம் வருது நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஒரு கொஞ்சம் டான்ஸும் ராஜித் ஆடியிருக்காரு. அதெல்லாம் அதையும் சில பேர் கொடுத்து சொன்னாங்க, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. அவருக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஈஸியாக வருமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். அஜித்துக்கு வந்து இது ஒரு நல்ல ஹிட் மூவின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் போய் படத்தை பாருங்கள். அனாவசியமாக வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. என்ஜாயபிள் என்டர்டைனிங் மூவி, தட் இஸ் மை வெர்டிக்ட். ஹோப் யூ என்ஜாய்ட் மை ஸ்மால் கமெண்ட்ரி. படத்தில் சொல்ல மறந்துட்டேன், சுமித்ரா நடிச்சிருக்காங்க அஜித்தோட அம்மாவா. சுமித்ராவோட பொண்ணு வந்து சின்ன வயசு சுமித்ராவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் சீனில் வரும்போது அது நல்லா இருக்குது. அண்டு வில்லன் சாம பாடி பில்டராக இருக்கார். அண்டு வில்லனும் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. வில்லனோட ஒய்ஃபோ கீப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு லேடி வராங்க, அவங்க யாருன்னு தெரியல. அவங்களுக்குலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் கிடையாது. அண்டு போலீஸ் ஆஃபீஸில் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வில்லன்ஸ் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு மலையாள ஆக்டர் இருக்கார், பேர் தெரியல எனக்கு. அவங்கெல்லாம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காமெடி சீன்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக படத்தில் அவ்வளோ இல்லை, ஆனால் போகிற போக்கில் ஒன்று ரெண்டு காமெடி இருக்குது, அது ரசிக்கிறபடி இருக்குது. பட் அதெல்லாம் தேவைப்படுற மாதிரியே தெரியல படத்தில். அந்த அளவுக்கு ஆக்ஷன் 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 அதுதான் வலிமை. ரீசன்ட் டைம்ஸில் வந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ஜாயபிள் தமிழ் ஆக்ஷன் பிக்சர்ஸ் வந்து வலிமை, டெஃபினட்டாக சொல்லலாம் அதை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ வில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். பை பை. சத்யமூர்த்தி ஹியர் சைனிங் ஆஃப்.